தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கடந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஹரிஹரசுதன் தங்கவேலு அப்படிங்கிறவர் முகனுள்ள ஒரு பதிவை பகிர்ந்திருந்தார் அந்த பதிவு பிரபல தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியா வெளிவந்து அது அவருடைய எந்த ஒரு அனுமதியுமே பெறாம அந்த பதிவை திருடி அதை நிகழ்ச்சியா வெளியிட்டு பிரபல தமிழ் தொலைக்காட்சி என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் அவரு சாலையில நின்றுட்டு இருந்தப்போ ஒரு முதியவர் தம்பி இந்த ரோடு தாம்பரம் போகுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ரொம்ப ஏழ்மையான ஒரு முதியவரை பார்த்ததும் என்ன அப்படின்னு கேட்டா இது கோயம்பேடு போற ரோடு நீங்க எதிர் சைடு போய் அந்த பக்கம் பக்கம் நில்லுங்க தாம்பரம் போகிற பஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் தலையை ஆட்டிட்டு தாம்பரம் போற பக்கமா நடக்க ஆரம்பிச்சுட்டாரு என்ன வேகமா நடக்கிறாரு அப்படின்னு கூப்பிட்டு பஸ் பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரமா இருக்கும் நீங்க நடந்து போக முடியாது காசு வேணா நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருப்பியும் அவர் கேட்காம வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு திருப்பியும் இவர் கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க தம்பி நான் காஞ்சிபுரம் ஒரு நம்பிக்கையான ஆள் என்னை வேலையில சேர்த்து விடுறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க ஆனா எட்டாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை வாங்கிட்டு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறது அப்படிங்கிறது கட்டுப்படி ஆகலை என்னால் ஒரு நாள் முழுக்க நிற்க முடியலை அதுவும் தூங்காமல் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாரு அதுவும் ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு வேலை வேண்டாம் எனக்கு ஷிஃப்ட்டு மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வேலையில் இருக்கிறதுனா இருங்க இல்லைனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வேலை பார்த்த அஞ்சு நாளைக்கு உள்ள சம்பளம் கூட கொடுக்கல அதனால வேற வழி இல்லாமல் காஞ்சிபுரம் வரைக்கும் நான் நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட அவருக்கு மனசு தாங்காம அவருக்கு பஸ் காசு கொடுத்து அவரை அனுப்பியிருக்கிறாரு போகும்போது தம்பி நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இவர் கோயமுத்தூரா இருந்தாலும் அவருக்கு கோயமுத்தூர்னு சொல்ல வராம நானும் சென்னை தாங்க அப்படிங்கிறத சொல்லி சென்னையில நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாரு இந்த பதிவு சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலாக பரவிச்சு அவருடைய பக்கத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் லைக்குகளும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஷேர்களும் வாங்கியிருந்தது இந்த பதிவை எந்த ஒரு அனுமதியும் இல்லாம ஜி தமிழ் தொலைக்காட்சி திருடி அதை ஒரு நிகழ்ச்சியா வெளியிட்டிருக்கிறாங்க இதே ஹரிஹரசுதன் தங்கவேலு ஒரு பதிவு பகிர்ந்திருக்கிறாரு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி சிறுவர்கள் நடிப்பில் மனம் நிறைந்து போனாலும் உள்ளூரை ஏதோ உடைந்து கண்களை நிரப்பிய தருணம் என் முகநூலில் எழுதிய பெரியவர் பற்றிய பதிவை எந்த தயக்கமும் இன்றி ஜி தமிழ் திருடி ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது வருத்தங்கள் இன்டலக்சுவல் திப்ட் ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த அவருடைய அவருடைய பெயர் இல்லாம முகநூல் பதிவு திருடப்பட்டு வெளியாகி இருக்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத காட்டுது இந்த பதிவு இதை பற்றிய ஹரிகர சுதன் அவருடைய நண்பர் ஏ ஜி சிவகுமார் அப்படிங்கிற நண்பர் பகிர்ந்து கொண்ட பதிவை பற்றியும் நம்ம பார்ப்போம் உஷாரையா உஷாறு மீடியா திருடன் உஷாரு சில தினங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் எழுதிய பதிவை போட்டு பட்டி டிங்கரிங் பார்த்து விட்டது ஜி தமிழ் விளம்பர பணத்தை அள்ளி இருப்பாங்க போல சோஷியல் மீடியாவில் கண்டவுடன் சுடுறது அப்புறம் நிகழ்ச்சிக்கு கிரியேட்டிவ் ஹெட்னு இன்னொரு விஞ்ஞானி பேரை போட்டுக்கிறது உருப்பிடாத தலைப்புகள்ல எல்லாம் விவாத நிகழ்ச்சி நடத்துறானுங்க இந்த மாதிரி கேடி வேலையை மீடியா செய்கிறது எந்த வகையில் நியாயம்னு மட்டும் நிகழ்ச்சி நடத்த மாட்டானுங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா எல்லாம் ஒரே ஜாதியாச்சே அப்படின்னு ஒரு பதிவை பகிர்ந்திருக்கிறாரு அவருடைய ஆதங்கத்தை இந்த பதிவு மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததற்கு ஜி தமிழ் அனுமதியோட கொண்டு போய் சேர்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பதிவுடைய உரிமையாளர்கள்கிட்ட சரியான அனுமதியோ அப்படியே இல்லைனாலும் அவங்களுக்கு சரியான கிரெடிட் கொடுத்து அந்த இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது இன்னும் மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது எதுவுமே இல்லாமல் ஒருவருடைய பதிவை திருடி அதன் மூலமா டிஆர்பி ரேட்டை ஏற்றி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மிக கேவலமான விஷயம் அப்படிங்கறதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது இனிமேலும் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலி இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்டேட்ஸ் உடனுக்குடன் பெற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க